Very good morning, dear students. Today we are going to learn work and energy, third unit of fourth standard. Lessons content: work, energy, simple machines, three types of lever. அதாவது ஒர்க்னா என்ன, வேலை, எனர்ஜினா ஆற்றல், சிம்பிள் மெஷின்ஸ்னால் எளிய இயந்திரங்கள், த்ரீ டைப்ஸ் ஆஃப் லீவர் அப்படின்னா மூன்று வகையான நெம்புகோள்களை பற்றி நாம் படிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் தெர் இஸ் அ ஸ்மால் டயலாக் பிட்வீன் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். எதை பற்றி பேசிக்கிறாங்க அப்படின்னா, மூன்றாம் வகுப்பில் என்ன படித்தாங்க அப்படின்றத பற்றியே பேசுகிறாங்க. பார்ப்போமா என்னென்னு. நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுருக்கிறீங்க அப்படின்றதையும் ரீகால் பண்ணுறதுக்காக தான் இது ஒரு சின்ன டயலாக். டீச்சர்: ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஹாவ் ஸ்டடிட் அபவுட் ஃபோர்ஸ் இன் யர் லோவர் கிளாஸ். வாட் இஸ் ஃபோர்ஸ்? சரியா, நீங்கள் தேர்ட் ஸ்டாண்டர்டில் படிச்சுருக்கீங்க. ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபோர்ஸ்னால் என்னது? விசை. ஸ்டூடெண்ட்ஸ்: எ ஃபோர்ஸ் இஸ் எ புஷ் ஆர் புல் தட் மூவ்ஸ் அன் ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் ஆர் ஸ்டாப்ஸ் அன் ஆப்ஜெக்ட் இன் மோஷன். இன்னொரு தடவை கவனிங்க. எ ஃபோர்ஸ் இஸ் அ புஷ் ஆர் புல் தட் மூவ்ஸ் அன் ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் ஆர் ஸ்டாப்ஸ் அன் ஆப்ஜெக்ட் இன் மோஷன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொருளை நகர்த்துவதற்கு மற்றும் நிறுத்துவதற்கு அதன் மீது செய்யப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல் தான் என்னது? விசை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விசை அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு ஆற்றல், நமக்கு ஒரு சக்தி வேணும், ஒரு வேலையை செய்யணும். ஒரு வேலை நடக்குது, அந்த வேலையை ஒரு பொருளை என்ன செய்கிறோம், இங்கேருந்து தள்ளுறோம், அங்கேருந்து இழுக்கிறோம். அதுக்கு நமக்கு என்ன வேணும்? எனர்ஜி வேணும் இல்லையா? அப்போ அது தள்ளும்போது ஒரு ஃபோர்ஸ் இங்கே ஏற்படுதலாம், அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், விசை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த பிக்சர்ஸை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் புஷ் பண்ணுறாங்க, ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, புல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பொம்மை மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை பார்த்தா தெரியும். நீங்களும் கடைகளுக்கு போகும்போது உங்கள் பேரண்ட்ஸ் கூட, யூ மைட் ஹவ் சீன் இட் வில் பி ரிட்டன் ஆன் த டாப் ஆஃப் த டோர், புஷ் அண்ட் புல். அதை கண்ணாடி டோராக கூட இருக்கலாம், இல்லைன்னா ஒரு அலுமினிய டோராக கூட இருக்கலாம். அதை என்ன செய்யணும், நம்ம புஷ் பண்ணிவிட்டு உள்ளே போவோம், அதுவாகவே க்ளோஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, திருப்பி வெளில வரும்போது புல் பண்ணிவிட்டு உள்ளே வருவோம். அந்த மாதிரி இருக்குது அந்த டோர்லாம் இருக்கும். அதுக்கு நமக்கு என்ன வேணும், எனர்ஜி வேணும். சும்மா லைட்டாக அப்படி தட்டினா செய்யாது, போகாது. வி ஹாவ் டு கிவ் அவர் ஃபுல் ஸ்ட்ரென்த் டு புஷ் தட் டோர் அண்டு புல் தட் டோர் ஆல்சோ. ஓகே, நெக்ஸ்ட் வில் சி. டீச்சர்: தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், வாட் ஆர் தே? அதாவது நிறைய வகைகள் இருக்குது ஃபோர்ஸ்லேயே, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், மஸ்குலர் ஃபோர்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், மஸ்குலர் ஃபோர்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். A force can cause an object to change its shape, speed or direction. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா உராய்வு விசை, கிராவிட்டனல் ஃபோர்ஸ்னால் என்னது, ஈர்ப்பு விசை, மஸ்குலர் ஃபோர்ஸ்னால் தசை நார், மூன்றாவது நான்காவது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னது, காந்த விசை. காந்தத்தை ஒன்று ஒன்று எழுதும்பொழுது என்ன செய்யும், அதை ஒட்டிக்கிறோம். காந்த விசை, ஈர்ப்பு விசை, கிராவிட்டனேஷன் ஃபோர்ஸ். மேலேருந்து ஏதாவது ஒரு பொருளை போட்டோம் அப்படின்னா என்ன செய்யுது, கீழே விழுகுது. ஓகேவா, பொருட்களை வெட்டுறதுக்கு ஒரு விசை தேவைப்படும். அந்த மாதிரி நமக்கு மனிதர்கள் ஒரு வேலை செய்கிறதுக்கு நமக்கு என்ன செய்யும், ஒரு விசை தேவைப்படும். அதெல்லாம் சேர்த்து தான் என்ன செஞ்சுருக்காங்க, இத்தனை வகைகள் இருக்குது விசையில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் ஒர்க். ஒர்க்னா என்னம்மா, வேலை. ஒர்க்னா என்னது, வேலை. An action in which or exerts a force to move an object is known as work. What do you understand from the below picture? அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே இருக்க பிக்சர்ஸில் எதை பற்றி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு பொருள் மீது விசை செயல்பட்டு அப்பொருள் நகரும் செயலே வேலைன்னு சொல்லியிருக்கோம். அதாவது நம்மளுடைய விசை செயல்பட்டுனா அந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கணும், ஒரு ஏதாவது ஒரு வேலை நடந்திருக்கணும். நவ் யூ சி திஸ் பிக்சர், அ மேன் இஸ் கேரிங் எ லக்கேஜ். அவர் தலையில் என்ன தூண்டிருக்காரு, ட்ரெயின்லேருந்து லக்கேஜை தூக்கிட்டு வர்றாரு. அவர் தூக்கிட்டு அந்த பொருளை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறார்,
சரியா? அப்போ அது என்ன செய்கிறாரு, வேலை செய்கிறாரு. ஒரு பொருள் இன்னொரு இடத்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போச்சு அப்படின்னா அதில் என்ன நடந்திருக்கு, வேலை நடந்திருக்கு. செகண்ட் ஒன்றை பாருங்கள், ஒன் மேன் இஸ் கட்டிங் அ வுட். அப்போ அவர் கட் பண்ணி பாதி வுட் என்ன செஞ்சிடும், கீழே விழுந்துருவோம். அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, வேலை நடந்திருக்கு. சும்மா வச்சவனே கீழே விழுந்துருமா, இல்லை, அதை ஃபோர்ஸாக என்ன செய்வாங்க, கட் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன் யூ சி, அ மேன் இஸ் டிக்கிங் த கிரவுண்ட். ஸோ வென் வி கீப் த ஸ்பேட், sand will not come out, we need energy to dig out. Okay, avar dig panni enna seiraaru, andalirundhu sanda vella eduthu anga oru pallatha uruvaakkraaru. Appa andha man thookittu varra porunalaiyum ivar utta cut pandradunalaiyum inge avar ground a dig pandradunalaiyum enna senjirukainga, oru vela seyal nadandirukku, adhu dhaan velai. From these pictures we understand that a force is applied to do some work. Can understand here force is applied, isn't it? By seeing this you will understand force is applied there. Without force we can't do anything. Vela seyyama and porulkalla enna seiyamudiyadhu, oru edathil irundhu innoru edathila thookittu pogamudiyadhu. Paarunga, when can we say that work is done or not? நம்ம எப்போ அங்கே வேலை நடந்திருக்கா நடக்கலையான்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்போ வேலை நடந்திருக்கா நடக்கலையான்னு சொல்ல முடியும். டூ மெயின் கண்டிஷன்ஸ் ஆர் நீடட் ஃபார் ஒர்க் டு பி டன். ரெண்டு மெயின் கண்டிஷன்ஸு இருக்குது எதுக்கு ஒர்க்கு நடந்திருக்கா நடக்கலையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. எ ஃபோர்ஸ் ஷுட் ஆக்ட் ஆன் அன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் ஷுட் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். When the force acting on the object makes it move, it is said to be done. The force should act on an object. Force, நம்முடைய எனர்ஜி அந்த இதில் வந்து என்ன செய்யணும், முதல்ல அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஆப்ஜெக்ட் ஷுட் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். இப்போ ஒரு ஒரு பொருளுங்கனை இருக்குன்னா அது அதுவாக என்ன செய்யாது, இந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போகாது, இங்கே இருந்து தூக்கி கொண்டு போய் அங்கே வைக்கணும். அப்போ தான் அது வேலை செய்கிறதுக்கு அர்த்தம். வீட்டில் அம்மா தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா, அந்த தண்ணி பானைகளை என்ன செய்வாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கி அங்கே வைக்கலைன்னா அதுவாக மூவ் ஆகுமா, ஆகாது. ஒரு சேர் எடுக்கணும், அந்த சேரை ஒரே இடத்துல இருக்குது, அது அதுவாக போகுமா, போகாது. நம்ம என்ன செய்யணும், அதை தூக்கி வைக்கணும், சும்மா தொட்டா வந்துருமா, வராது. வாட் வி ஹவ் டு டூ, வி ஹவ் டு அப்ளை அவர் எனர்ஜி தேர். நவ் யூ அப்சர்வ் த பிக்சர்ஸ் அண்ட் புட் அ டிக் இஃப் ஒர்க் இஸ் டன் அண்டு புட் அ கிராஸ் இஃப் ஒர்க் இஸ் நாட் டன். இந்த பிக்சர்ஸை பாருங்கள், அங்கே ஒர்க்கு நடந்திருக்கா நடக்கலையா அப்படின்னு நமக்கு பார்த்த உடனே தெரியும். ஒர்க்கு நடந்திருக்குன்னா என்ன செய்யணும், டிக் போடணும். ஒர்க்கு நடக்கலைன்னா என்ன செய்யணும், கிராஸ் போடணும். சரியா? இந்த ஃபஸ்ட்டு பிக்சரை இஃப் யூ கீன்லி வாட்ச், யூ சி கவ் இஸ் மூவிங் தேர். ஓகே, ஒரு மாடு அங்கே என்ன செய்யுது, மூவ் பண்ணிகிட்ருக்கு. பின்னாலி ஒருத்தர் நிற்கிறார், அந்த ஒயிட் கலர்னால தெரியலை. ஸோ ஹீ இஸ் ப்ளோவிங். ஓகே, ஹீ இஸ் ட்ரில்லிங் த கிரவுண்ட். ஓகே, வித் த கவ். அப்போ வேலை நடக்குதா நடக்கலையா, இங்கே ஒர்க் இஸ் டன். அப்போ என்ன செய்யணும், டிக். ஓகே, செகண்ட் ஒன் யூஸ் ஒன் பாய் இஸ் சிம்பிளி லையிங் டவுன். Whether he is sleeping or lying down, we don't know. But he doesn't do any work. Simply lying down. Their work is not done. Put a cross. Third one, you see, some men are pushing the door. Door or wall? Wall. வாழை நம்மளால் நகர்த்த முடியுமா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்த முடியுமா, எவ்வளோதான் நம்ம புஷ் பண்ணோம் நகர்த்த முடியுமா, முடியாது. சும்மா வேணால் என்ன செய்யலாம், தள்ளுறது மாதிரி பண்ணலாம். தள்ளுனா ஒரு சுவரை இங்கேருந்து அங்கிட்டு தூக்கிட்டுலாம் போக முடியாது. அப்போ அது என்ன, அங்கே என்னது, ஒர்க் இஸ் நாட் டன். தென் திஸ் சைடு கம் ஹியர், ஃபஸ்ட் ஒன் யூ சி ஒன் மேன் இஸ் டேக்கிங் வாட்டர் ஃப்ரம் த வெல். டேக்கிங் வாட்டர் ஃப்ரம் த வெல், ஒர்க் இஸ் டன் ஆர் வாட், ஒர்க் இஸ் டன். ஏன்னா கீழே வாளியை போட்டு அவர் என்ன செஞ்சுருக்காரு, தண்ணி எடுத்துகிட்டு வர்றார், தண்ணி ஒரு இடத்துல இருந்து கீழேருந்து மேலே வருது, அப்போ அது வேலை நடக்குது. இப்போ ஒர்க் இஸ் டன். Then you see one small girl is taking her toys in the wheel. Okay, wheel chair or wheel car something. She is taking to the toys to
ப்ளே. அப்போ அங்கே வேலை நடக்குதா நடக்கலையா? வேலை நடக்குது. ஏன்னா ஷீஸ் ரோலிங் தட் ஒன், ஷீஸ் ரோலிங். ஸோ த ஏர் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு. தென் லாஸ்ட் ஒன் யூ சி, அ மேன் இஸ் ஸ்டாண்டிங். மேன் இஸ் ஸ்டாண்டிங் பட் மேன் டசன்ட் வாக் தேர். பட் அப் ஃப்ரம் அப்பு ஒன் ஃப்ரூட் இஸ் ஃபாலிங் டவுன். ஃப்ரம் அப் யூ சி ஒன் ஃப்ரூட் இஸ் ஃபாலிங் டவுன். அப்போ அந்த பழம் மேலேருந்து என்ன செய்யுது? கீழே விழுகுது. அப்போ அதை ஒர்க் பண்ணுதா இல்லையா? ஒர்க் இஸ் டன். ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருள் மூவ் ஆகும்போது அங்கே வேலை நடக்குதுன்னு ஆல்ரெடி வி ஹாவ் ஸ்டடிடு. Isn't it? Yes. Now that fruit is falling down. That means their work is done. அப்போ அங்கே என்ன செய்யணும்? ஒரு டிக் போட்டுனா. ஓகே, see, let us summarize. Force and its types. Work. Energy and its types. Renewable and non-renewable resources. நம்ம எதெல்லாம் பற்றி படிச்சிருக்கோம்? Force and its types. Work. Energy and its types. Renewable and non-renewable resources பற்றி படிச்சிருக்கோம். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. ஸ்டடி வெல்.